ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான வரும் ஞாயிறில் நல்ல நாளாக உன்னை தேடி வந்து விட்டது. ஆம் தங்கமே, நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. அதனால் மகிழ்வடையப் போகிறாய். அன்றைய நாளுக்காக காத்திரு, பொறுத்திருந்து பார். நீ பட்ட துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான். செல்வமே, மழை வருவதற்கு முன்பு எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோல்தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் வரும்போது சோதனைகள் வேகமாக வரும், அதிவேகமாகத்தான் வரும். பொறுத்திரு, பொறுமை காத்திரு. எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக நடக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் போல் நமக்கு கிடைப்பது நல்லதாக சிறியதாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்துப்பார். நீ பிறந்து வளர்ந்து யார் யாருக்கு என்ன நன்மைகள் செய்தாய் என்பதை அடிக்கடி நினைத்துப்பார். மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நினைத்தால் மட்டுமே, நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும். உன் மனம் போல் வாழ உனக்கான எல்லா வழிகளையும் நான் திறக்கப் போகிறேன். எதற்கும் நீ ஆசைப்படலாம், தவறில்லை. என்ன தர வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன். நீயும் அதை பெற்ற சிறப்போடு வாழப்போகிறாய். நீ என்னிடம் கேட்டதை விட இரட்டிப்பான நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கண்மணியே, உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் என்றும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். தங்கமே, நீ இப்போது கவலையில் ஆழ்ந்து கலங்கி போயிருக்கிறாய், பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். இனியோ பயப்பட வேண்டாமே. எல்லோரிடமும் சகஜமாக பேசி சிரித்து கொண்டிருந்தால் உன் மனதில் எவ்வளவு சோகங்கள் நீ புதைத்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்று உன் சாயப்பாக்கு தெரியாதா? உனக்கு எத்தனை எத்தனை கனவுகள் உன்னிடத்தில் உள்ளது என்பதை நான் அறிவேன். எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நீ எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறாய் என்று கூட எனக்கு தெரியும். உன் அத்தனை போராட்டங்களையும் நிறைவு செய்து உன் கனவுகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தான் வந்துள்ளேன். இனி வரும் காலங்களில் உன் வாழ்வு மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகுது. என் செல்வமே, என் கை நெழுவி இந்த உறவு என்னை விட்டு சென்றுவிடுமோ என்று பயந்து கொண்டே இருந்தாய் அல்லவா? நிச்சயம் இந்த உறவு உன்னை விட்டு செல்லாது. இனி எதுவுமே நடக்காது. இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்தது கூட இனி உன்னிடமே வந்து சேரத்தான் போகிறது. என்னுடைய பாதத்தை தொட்ட வேளையில் நம்பிக்கையில் தங்கமே, வரும் ஞாயிறில் உனக்கானது உன் கையில் ஒன்று கிடைக்கும். நீ மகிழ்ச்சி அடைவாய், பெரும் மகிழ்ச்சி அடைவாய். இன்பு அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. உன் மனம் விரும்பிய வாழ்க்கை வாழப்போவது உறுதி. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன். இனி உனக்கு அதிர்ஷ்ட காற்று மட்டுமே வீசும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரப்போகிறது. உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே கைகூடி வரப்போகிறது. மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை நோக்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான். கண்மணியே, காலம் தாழ்த்தினேன் என்று மட்டும் வருந்தாதே. உனக்கு சரியான நேரம் இப்போதுதான். போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்ல தோன்றிவிட்டது உனக்கு. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்து விடுவேன். உன் வாழ்வில் பூக்கள் மலர தொடங்கிவிட்டது. கனியும் காலமாக இருக்கப் போகிறது. உன் மனம் சோலையாக மாறப்போகிறது. உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூட போகிறது. என் பிள்ளையை பார்க்க இன்று நான் உள்ளத்திற்கு உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்துவிட்டேன். பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வருவேனா? இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காகவே கொண்டு வர உள்ளேன். தினமும் ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே தூங்குகிறாய். விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்ற எதிர்பார்ப்போடு கூடிய ஏக்கத்துடனிடையே விழிக்கிறாய். உன்னை பார்க்கும்போது உன் முகத்தில் ஏகப்பட்ட ஏக்கங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஏக்கங்களையும் தாண்டி குழப்பங்களாக மாறுது. உன் மனம் மகிழப் போகிறது. நான் மகிழ வைக்கப் போகிறேன். உன் நம்பிக்கை வீண் போகவில்லை. உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு
உன் முயற்சிக்கு கிடைத்த பரிசு, உன் உழைப்புக்கு கிடைத்த பரிசு. உன் மனம் மகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இருக்க போகிறாய். பொறுத்திரு. உன் அப்பா ஒவ்வொன்றாக செய்ய போகிறேன். கூடிய விரைவில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் தங்கமே. என் பிள்ளைக்கு அவசரமாக என் உதவி தேவைப்படுகிறது என்பதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன வேண்டும் என்று என்னை அழைத்தாயோ அதையே நான் பரிசாக தரப்போகிறேன். என் பாதத்தை தொட்டு விட்டாயே. என் பாதத்தை தொட்டு விட்ட வேளையில் இனி அனைத்தும் நல்லதாக நடக்கும். இனி நீ எதையும் நினைத்து கலங்காதே. எல்லோரிடமும் நீ தைரியமாக சொல். நான் சாயப்பாவின் பிள்ளை என்று தைரியமாக சொல். உன் நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசுதான் நான் உனக்காக உன்னை தேடி வந்திருப்பது. என் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பவனிடம் நானே தேடி ஓடி வந்து விடுவேன். தேவைகளையும் நிறைவேற்றித் தருவேன். என் அருமையை உணராமல் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று கண்மூடித்தனமாக பேசும் நபர்களிடம் பார்த்தாயா என் சாயப்பாவின் மகிமையை என்று உரக்க சத்தமிட்டு கூறு. என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்வில் எப்போதும் முன்னேற்றம் மட்டும்தான். அப்புறம் ஏன் சாயப்பா இது போன்ற பிரச்சனையை கொடுக்குறீங்கன்னு நீ கேட்கிறது என் காதில் கேட்குது. எப்போதும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இந்த உலகில் இரவும் பகலும் வராது தங்கமே. குளிரும் மழையும் இருக்காது. பருவங்கள் மாறினால்தானே இங்கு பயிர்கள் முளைத்திடும். அவை பிறருக்கு பயன் தரும். உனக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் அதற்குத்தான். மகிழ்ச்சி காலம் வருவதற்காகத்தான். செல்லமே, என் குழந்தைக்கு தேவையானதை தரப்போகிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. கவனமாக செயல்பட்டு வாழ்க்கையை அழகாக நடத்து. வரும் ஞாயிறுக்காக காத்திரு. மகிழ்ச்சி செய்தியை கேட்க காத்திரு. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது. இதற்காகத்தானே பொறுத்திருந்தாய், பொறுமையாக இருந்தாய். என் செல்வமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இங்கு யாருக்குமே இல்லை. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனால் இதையும் தாண்டி முன்னாடி நீ இப்படி இருந்தாய், அப்படி இருந்தாய், பாசமாக இருந்தாய், இப்போ அப்படி இல்லையே. இப்படி குழந்தைத்தனமான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. ஒவ்வொருவருடைய பரிமாற்றங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒரு சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டிருப்பார்கள். அப்படியே அந்த தான் என்ற அகங்காரத்தினால் எந்த சூழ்நிலையும் சேர விடாது. பிரச்சனை பெரிதாகிக்கிட்டே இருக்கும். அதனால் தங்கமே விட்டு கொடுத்து விடு. தங்கமே புரிதலோடு இருந்து விடு. உனக்கு நெருக்கடிகள் வருதுன்னா சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது. கல்லை செதுக்கினால்தான் சிற்பம். என் செல்லமே கவலை கொள்ளாதே. பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது. என் பாதத்தை தொட்ட வேளையில் என் பிள்ளைக்கு வரும் ஞாயிறில் உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.